நம்ம எத்தனை வேறு எல்லா வேலைகளையுமே வந்து நம்ம அறிவை பயன்படுத்துகிறோம். நமக்கு போதுமான அறிவு இல்லைன்னு சொன்னால் அறிவுள்ளவங்கள்ட்ட உதவியோடு கூட நம்ம அதை செயல்படுறோம். எத்தனை நூல்களை படிக்கணும், எத்தனை டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம், அத்தனையும் பயன்படுத்தி நம்ம காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறோம். ஆனால் அந்த உணர்ச்சிகளை டீல் பண்ணுறதுல மட்டும்தான் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம சொல்கிறபடி அந்த உணர்ச்சிகள் கேட்கவே மாட்டேங்குது. இப்போ இந்த உணர்ச்சிகளை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துட்டோம்னு சொன்னால் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிட்டோம்னே அர்த்தம். ஒரு தனி மனிதனுக்கும் இதுதான் வந்து கடைசி சவால். ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்களுக்கும் கடைசியான சவால் இது தான். இப்போ இந்த சவாலில் வந்து நாம் ஜெயிக்கிறது தாங்கிறது ஆன்மீகத்தினுடைய வெற்றியாகவும் எடுத்துக்கிடலாம், ஒரு தனி மனிதனுடைய வெற்றியாகவும் எடுத்துக்கிடலாம். அப்போ நம்ம உணர்ச்சிகளை நம்ம எப்படி தான் ஜெயிக்கிறது, நம்ம உணர்ச்சிகளை எப்படி தான் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிடும். ஏன்னா அந்த உணர்ச்சிகள் நம்ம விரும்புகிற மாதிரிலாம் உணர்ச்சிகள் வந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, அது அதுபோக்கில் நம்ம எடுத்துகிட்டு போகுது. நம்ம அதுபோக்கில் போனோம்னு சொன்னால் என்ன ஆகுறது, அது தாறுமாறாக நம்மளை கொண்டு போயிடாதான். இப்போ அந்த உணர்ச்சிகளை நம்ம வந்து என்ன பண்ணுறது? இப்போ இதே ஒரு பிரச்சனை தான் என்னென்னு சொன்னால் புத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுது. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகமே துக்கமயமாக இருக்குது, எல்லாரும் இந்த துக்கத்திலேருந்து விடுபடணும். அந்த துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொல்லணும், எல்லாரும் அதனால் துக்கத்திலேருந்து விடுபட்டுறணும், எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், எல்லாருமே மன நிம்மதியோடு இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறார். அப்போ எல்லாரும் பண்ணின மாதிரி அவரும் என்னன்னு சொன்னால் அவர் தவ தியானங்களெல்லாம் ஈடுபடுறார். தவ தியானங்கள்ங்கிறத பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களும் இருக்கலாம், தெரிஞ்சவங்களும் இருக்கலாம். பட் இருந்தாலும்னு சொன்னால் தியானம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனசை வந்து கொஞ்சம் நேரம் கட்டி போடுறதுக்கு பேர் தான் தியானங்கிறது. ஏதோ ஒரு வகையில் டியூன் பண்ணிடுறது. அந்த டியூன் பண்ணும்போது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் வந்து அந்த மனசு வந்து அப்படியே ரம்யமான நிலையில் இருக்கும், ஒரு அமைதிக்கு போயிடும். நம்ம எதையோன்னு பண்ணுறோம், ஒரு தியானங்கள் ஏதோ நமக்கு தெரிஞ்ச முறையில் ஒரு தியானத்தை பண்ணும் பொழுது மனசு வந்து கொஞ்சம் ரம்யமாக மாறிடும், ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு மாறிடும் அது. ஆனால் இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால் ஒரு பொம்மைக்கு கீ கொடுக்குற மாதிரி தான். அந்த கீ இருக்கிற வரைக்கும் அந்த பொம்மை நல்லா வாடும் பாடும், பிற கீ முடிஞ்சவொடனே கீழே விழுந்துடும். இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால் நம்முடைய மனசை வந்து தியானங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள் மூலம் நம்ம டியூன் பண்ணும்போது ஒரு தற்காலிகமான ஒரு ரெமடி, ஒரு ரிலீஸ் நமக்கு கிடைச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். பிறகு அது முடிஞ்ச பிறகு பழையபடி அதே பிரச்சனைகள் வந்துடும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால் புத்தருடைய முயற்சியிலையும் இப்படி தான் ஈடுபட்டுருக்கு. அவர் கடைசியாக என்ன பண்ணிடுறார், அவருடைய சாதனைகளுக்காக என்னென்னு சொன்னால் சரி நிறைய விரதங்கள், அவருடைய உணவு கட்டுப்பாடு அது இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறார். கடைசியாக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு அரிசி ஒரு எள்ளு இவ்வளோதான் சாப்பிட்ருக்கிறார். அந்த மாதிரி அவருடைய பயிற்சிகளை தீவிரப்படுத்தியிருக்கார். இதனால் என்னாச்சுன்னு சொன்னால் அவருடைய ஆரோக்கியம்தான் கெட்டுப்போச்சு. அவர் எதை தேடினார் அது கிடைக்கல. ஏன்னா அனுபவம் வர்ற மாதிரி வருது, ஏமாத்திடுது. ஒரு நல்ல நல்ல கிடைக்கிற மாதிரி இருக்குது, எல்லா விடுதலையும் கிடைச்ச மாதிரி இருக்குது, பிறகு அது ஏமாந்துடுது. என்ன பண்ணுறாரு, கேசாமல் இது ஒன்றும் முடியலன்னு சொல்லி ஒரு மனமடைஞ்சு போய் ஒரு மரத்தடியில் உட்கார்றார். அவர் என்ன தீர்வை எதிர்பார்த்து வந்தாரோ அந்த தீர்வு அவருக்கு தானாகவே கிடைக்குது. அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நாம் என்னெல்லாமோ பயிற்சி பண்ணி பார்த்தோம், நம்ம கவலைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் நம்முடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் நம்முடைய உணர்ச்சிகள்லேருந்து விடுபடுறதுக்கும் நாம் என்னெல்லாமோ பயிற்சி பண்ணி பார்த்தோம், என்னெல்லாமோ தியானம் பண்ணி பார்த்தோம், அது எல்லாமே நம்மளை ஏமாத்திட்டுது. ஒன்றும் பண்ணாமல் நம்ம சும்மா இருக்கும்பொழுது இந்த தீர்வு நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஆச்சரியப்பட்டு அவரை என்ன தான் நடந்ததுன்னு சொல்லி அவருக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு செய்தி சொல்கிறார், ஆசையே துன்பத்துக்கு காரணம், ஆசை இல்லைன்னா துன்பமே இல்லைன்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறார். இப்போ இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால் புத்தர் என் புத்தருடைய போதனை என்னன்னு சொன்னால் ஒரு சின்ன பிள்ளைகள் கூட சொல்லிடுவாங்க, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு, ஆசை இல்லைன்னா துன்பம் இல்லைன்னு புத்தர் சொல்கிறாருன்னு சொல்லி சின்ன பிள்ளைகிட்ட கூப்பிட்டு கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையிலே புத்தர் கண்டுபிடிச்சது அது கிடையாது, இது சும்மா ஒரு மேம்போக்கான செய்தி. அது உண்மையில் என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு மனோ இயக்கத்தை அன்னைக்கு பார்க்குறாரு.
அதை கண்டுபிடிக்கிற முன்னால் வரைக்கும் அவருடைய மனசு வேறு மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு. இவர் கண்டுபிடிக்கும் பொழுது அவருடைய மன இயக்கம் வேறு மாதிரி இயங்கிறத பார்க்குறாரு. அந்த வித்தியாசமான இயக்கத்தில் ஆசை துன்பம் எதுவுமே இல்லாதபடி ஒரு சுத்தமாக நிர்மலமாக இருக்குது. அந்த நிலைக்கு வந்து நிர்வாண நிலைன்னுட்டு பேர் கொடுக்குறார். சரி, அந்த நிலை எப்படி ஏற்பட்டது அவருக்கு? என்னெல்லாமோ பண்ணி பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணதுனால அந்த நிலை ஏற்பட்டதா? அதான் அவர் சொல்கிறார், இது வந்து நான் என்னுடைய முயற்சினால் அந்த நிலை ஏற்படலை, என்னுடைய மனதினுடைய இயற்கையான நிலையே அதுதான். இது என்னுடைய நிலை மட்டும் இல்லை, எல்லாருடைய இயற்கையான நிலையுமே இதுதான். இப்படி ஒரு நிலை இருக்குன்னு தெரியாமல் தான் எல்லோரும் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே அதுதான். நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சா போதும், அப்படி ஒரு நிலை இருக்குங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னால் எல்லாருமே எல்லா பிரச்சனைகளிலும் விடுபட்டுடலாம். அதனால் முதல்ல அப்படி ஒரு நிலை இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே அந்த நிலைக்கு வந்துடலாம். அந்த நிலை வந்துட்டான்னு சொன்னால் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பிரச்சனைங்கிறதே கிடையாது. ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் நம்முடைய மனசில் தான் இருக்குது. அந்த மனசு வந்து ஒரு சரியான நிலைக்கு போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனைங்கிறதே கிடையாது. உலகியில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அதை நம்ம சரி பண்ணிக்கிடலாம். ஆனால் மனசளவில் வந்து இந்த ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுக்கு வந்து நம்ம வந்து தவ தியானங்கள் பண்ணி அந்த நிலைக்கு போனோம், இந்த நிலைக்கு போனோம், அதை செஞ்சோம் இதை செஞ்சோங்கிறதெல்லாம் கிடையாது. நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். இது வந்து நம்முடைய முயற்சினால் கொண்டு வந்ததில்லை. நம்ம முயற்சினால் கொண்டு வரக்கூடியதாக இருந்ததுன்னா நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லலாம். என்னெல்லாமோ பண்ணி பார்த்து கிடைக்காம தான் கடைசியாக அது இயற்கையான நிலைங்கிறதே அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ உண்மையிலேயே அப்படி ஒரு நிலை இருக்குதான். இப்போ புத்தர் வந்து அன்னைக்கு கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி சொன்னால் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நம்ம அப்படி ஒரு நிலை இருக்குங்கிறது நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்கிறது? உண்மையிலே அப்படி ஒரு நமக்குள்ளே அப்படி ஒரு நமக்குள்ளே அப்படி ஒரு நிலை இருந்ததுன்னு சொன்னால் அது நம்ம கண்ணுக்கும் தெரியத்தானே செய்யணும். இது அவருக்கு மட்டும் சொந்தம் இல்லைன்னு சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே சொந்தமானது, நீங்கள் அது இருக்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டா போதுங்கிறாரு. உண்மையிலே அது என்ன கண்டுபிடிச்சார்? உண்மையிலே அதனுடைய செயல்பாடு தான் என்ன? இப்போ நமக்கு வந்து எத்தனையோ விதமான உணர்ச்சிகளை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்த உணர்ச்சிகளை என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. அது நம்ம சொல்கிறபடி கேட்க மாட்டாங்க. அது அது போக்கில் நம்மளை இழுத்துட்டு போகுது. இப்போ இதை நம்ம வந்து எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது கொண்டு வர்றதுங்கிறது தான் நம்ம பிரச்சனையை நம்ம ஆரம்பித்து நம்ம முயற்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதே மாதிரி தான் வந்து ஒரு அரசவைக்கு ஒரு ஒரு ஞானி வாரர். அப்போ அந்த மன்னர் வந்து அந்த ஞானிகிட்ட கேட்குறார், சுவாமி எனக்கு இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மனசு வந்து நிம்மதியாகவே இல்லை, எப்பவும் துக்கமும் துயரமுமாகவே இருக்குது, இதிலிருந்து விடுபடுறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறார். அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்போ உன்னுடைய மனசில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாரில்ல, அவன் மனசை என்கிட்ட கொடுத்துரு, நான் அவனுடைய மனசில் உள்ள பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ அந்த அரசர் சொல்கிறாரு, சாமி மனசு எனக்குள்ளெலாம் இருக்குது, எனக்குள்ள இருக்க மனசை எப்படின்னா சாமி உங்கள்கிட்ட கொடுக்க முடியும், ஒரு பொருளாக இருந்தால் தூக்கி உங்கள்கிட்ட தந்துடலாம், என்னுடைய மனசை எப்படி உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அந்த ஞானியார் சொல்கிறார் என்னன்னு சொல்கிறான்னு சொன்னால், எப்போ நீ மனசை நீ ஏன்ட்ட கூட தர வேண்டாம், உன் மனசில் வந்து உன்னுடைய பிரச்சனைகளாக இருக்குன்னு சொல்கிறா, உன் மனசில் வந்து உன் பிரச்சனைகள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீ உன் மனசுக்குள்ளே அது எங்கே இருக்குன்னு கொஞ்சம் லொக்கேட் பண்ணு, எந்த ஸ்பாட்டில் அந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி நீ உனக்குள்ள அதை லொக்கேட் பண்ணு, நானே அங்கே வந்து சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ அந்த அரசர் என்ன பண்ணுறாரோ, அவருக்குள்ளேயே எங்கே தான் இருக்குன்னு சொல்லி அவருடைய மனசுக்குள்ளே உற்று பார்க்குறாரு. பார்த்துட்டு சுவாமி அங்கே ஒன்றையுமே காணுமேங்கிறார். நிதானப்பா பிரச்சனைகளாக உள்ள இருக்குங்கிறா, இப்போ நீனே இல்லைன்னா நான் என்ன செய்கிறது, இருக்குன்னு சொன்னால் நான் வந்து சரி பண்ணிடுவேன், நீ இல்லைன்னு நீனே சொல்கிறிய. இப்போ நம்முடைய பிரச்சனைகள் வந்து இப்படி தான் இருக்கு, அது இருக்கிற மாதிரி இருந்து நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கு. அப்போ உண்மையிலே இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், பிரச்சனை இருக்கா அல்லது இல்லையா? முதல்ல பிரச்சனை இருக்குன்னு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறதே கேள்விக்கு வந்துடும்.
ஏன்னா பிரச்சனையை தேடி போனால் அங்கே இருக்கணும்ல. நான் ஒரு பிரச்சனையை தேடி போகிறேன், ஒரு ஆளை தேடி போனேன்னு சொன்னால் அவர் அங்கே இருந்தார்னா அவனை பார்த்துருவோம். உண்மையிலே அப்படி ஒருத்தரே இல்லைன்னா நம்ம எப்படி பார்க்க முடியும்? இப்போ உண்மையிலே நமக்கு பிரச்சனை இருக்குதா இல்லையா? ஆனால் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுத, பிரச்சனையை நம்ம துன்பம்லாம் அனுபவிக்கிறோமே, இன்ப துன்பம் அனுபவிக்கிறோமே, அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் என்ன? இப்போ இதே மாதிரி தான் ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறார். எனக்கு வந்து ரொம்ப சுலபமாக கோபம் வந்துடுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு தெரில, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்குறார். இப்போ அவர் சொல்கிறதுல வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கோபப்படுறது சுலபமாக வந்துடுது, சுலபமாக கோபம் வந்துடுது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இப்போ அவர்கிட்ட நான் கேட்குறேன், ஐயா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறீங்க, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு தான் கேட்குறீங்க, அது கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டங்கிறத நானும் ஒத்துக்கிடுறேன். கண்ட்ரோல் பண்ணுறது சுலபம்னா நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லிடலாம், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு நீங்களும் சொல்கிறீங்க, நானும் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் தானே நானும் சொல்லியாச்சு. அதனால் அதுக்கு வழி சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை, வழி சொல்லவும் முடியாது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் சொன்னதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் கோபப்படுறது சுலபம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டோட நான் உடன்பட்டுக்கிடுறேன். அந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டோட மட்டும் எனக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்குது. அந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிரூபித்து காட்டுங்க. கோபப்படுறது சுலபங்கிறது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. கோபப்படுறது சுலபமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. எனக்கு கஷ்டம்னு சொன்னால் நான் உங்களை செய்ய சொல்ல மாட்டேன், நீங்கள் சுலபம்னு நீங்களே சொல்லிட்டீங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க. அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், நம்முடைய உணர்ச்சிகள்ங்கிறது நமக்குள்ளே வந்தாலும் அது ஏதோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். எந்த உணர்ச்சிகளுமே நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. நம்ம அதை கூப்பிடவும் முடியாது, அப்புறப்படுத்தவும் முடியாது. அது அதுவாக வரும், அதுவாகவே போயிடும். நம்ம அதை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது போயிடும். நாம் என்னதையோ ஒன்று பண்ணி என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், அது தேவையில்லாமல் அதை ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அது வர்றதெல்லாம் அதுவாகவே போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அந்த தண்ணிக்கு மேலே நம்ம லேசாக ஒரு விரலை வச்சு தொடுறோம். தொட்ட உடனே அப்படியே ஒரு சின்ன ஒரு ரிப்பிள் கூடிய வந்து ஒரு அலை மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ அந்த அலையை அப்புறப்படுத்துறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அந்த அலையை வந்து நம்ம கையினால் அழிச்சான்னா அந்த அலை அழிஞ்சு போயிடுமா? நீங்கள் அழிக்க அழிக்க பழையபடி அலை புதுசாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தானாகவே செட்டில் ஆகிடும். இப்படி நம்முடைய உணர்ச்சிகள் சிந்தனைகள் எல்லாமே தானாக வர்றதெல்லாம் தானாகவே போயிடும். இப்போ உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த உணர்ச்சியினுடைய டியூரேஷன் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், ஒரு மைக்ரோ செகண்ட் தான் அதனுடைய டியூரேஷனு. ஒரு வினாடிக்கு வந்து 60 தாட் வருதுங்கிறாங்க, ஒரு வினாடிக்கு 60 ஃபீலிங்ஸ், 60 உணர்ச்சிகள் வருதுன்னு சொல்கிறாங்க. அது தானாக வந்து தானாகவே மறைஞ்சு போயிடும். நாம் என்ன பண்ணிடுறோம், நாம் எதையோ ஒன்று பண்ணுறோன்னு நினச்சி தேவையில்லாத பொறுப்பு எடுத்துடுறோம். உண்மையில் எல்லா உணர்ச்சிகளுமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி மறைஞ்சு போயிடும். அது மறையும் போது தான் அது இருக்கிறதே நமக்கு தெரியுது, அது வந்ததே நமக்கு தெரியுது. நம்ம ரெகனைஸ் பண்ணும் பொழுது அங்கே அது இல்லவே இல்லை, அது இல்லாமல் போயிடுது. ஒரு இல்லாமல் போன உடனே இருக்கிறதாக நினச்சி நம்ம என்னதே ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த மழை காலத்தில் வந்து இந்த இடி மின்னலை நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும், ஒரு 2 வினாடி கழித்து இடி ஓசை கேட்கும். நம்ம அந்த இடி ஓசை கேட்கும் பொழுது நம்ம காதை பொத்திக்கிடுவோம், நம்ம தலையில் விழுந்துருமோங்கிற மாதிரி. நான் எந்த ஓசையை நம்ம கேட்குறோமோ அந்த இடி நம்ம தலையில் விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒளியினுடைய வேகம் வந்து அதிகம்,
அதனால் மின்னலுடைய ஃப்ளாஷ் லைட் வந்து வேகமாக நம்மளை வந்து சேர்ந்துருது. அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும், அதனுடைய வேகம் குறைவு. ஒலியினுடைய வேகம் குறைவு, ஒலியினுடைய வேகம் அதிகம். அதனால் கொஞ்சம் லேட்டாக அந்த ஒலியெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து சேருது. உண்மையிலே ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. அது வந்து நம்மகிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. உண்மையில் என்னதுன்னா, அந்த இடிங்கிறதே இந்த மின்னல் இந்த ஃப்ளாஷ் லைட்டை அடிக்கும்போதே இந்த வெடிங்கிறது முடிஞ்சு போச்சுது. அந்த ஓசை நம்மகிட்ட கேட்கும்பொழுது அங்கே இடிங்கிறதே கிடையாது. அப்படியே நம்ம மேலே இடி விழணுன்னு சொன்னால் அந்த ஃப்ளாஷ் லைட்டோடு விழுந்துருக்கணும். லைட்டு வந்ததுக்கு பிறகு வரக்கூடிய ஓசையெல்லாம் உண்மையில் அங்கே ஒன்றுமே இல்லை, இல்லை ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான். இப்போ நாம் வந்து இரவு ஆயிட்டு இப்போ நம்ம மேலே பார்த்தோம்னு சொன்னால் நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறத பார்க்கலாம். இது அண்ணன் நட்சத்திரம், இது இந்த நட்சத்திரம்னு பேரை கூட நம்ம சொல்லுவோம். ஏன்னா நேருக்கு நேராக பார்க்குறோம் நட்சத்திரம், நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ இதை வந்து ஒரு சயின்டிஸ்ட்டை காட்டுறோன்னு வச்சுக்கணுங்க, அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் பார்க்குற டைரக்ஷன்லாம் இங்கே நட்சத்திரமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் பார்க்குற ஒளி வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் புறப்பட்ட ஒளி, அது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற டைரக்ஷனுக்கு நட்சத்திரம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது என்றைக்கும் அந்த இடத்துல இருந்திருக்கலாம், அதனுடைய ஒளி இப்போ ட்ராவல் பண்ணி உங்களை வந்து சேர்றதுக்கு இவ்வளோ டைம் ஆகிருக்கு. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி மறைஞ்சு போயிடுது. அது மறைஞ்சு போகும்பொழுது தான் அது வந்ததே நமக்கு தெரியுது. முடிஞ்சு போன உடனே நம்ம சரி பண்ணுறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறதுனால அது இறந்து போனதுக்கு பழைய உயிர் கிடைக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு தேவையில்லாமல் ரினியூவல் பண்ணிட்டு போயிடும். நம்முடைய உணர்ச்சிகளை வந்து நாம் ரினியூவல் பண்ணுறனால தான் அந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஒன்றுமே பண்ணலைன்னா அதுவாகவே அது தன்னைத்தானே சால்வ் பண்ணிக்கிடும். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து மலேசியா போயிருந்தேன். அவங்க ஒரு வாஷ் பேஷனில் ஒரு டேப் இருந்தது, கையை கழுவ வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அப்போ அதில் வந்து அந்த டேப் வந்து என்னென்னு சொன்னால் ப்ரெஸ்ஸிங் டைப், சில இடங்களில் ரொட்டேட் பண்ணுவாங்க, சில இதில் ப்ரெஸ்ஸிங் டைப் இருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி வரும், ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டீங்கன்னா தண்ணி நின்றும். இப்போ அந்த டேப் என்னென்னு சொன்னால் அதுவும் ப்ரெஸ்ஸிங் டைப் தான். ப்ரெஸ் பண்ணோன்னா தண்ணி வந்தது, ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டானா தண்ணி நிற்க மாட்டேங்குது. சரி, அப்போ அந்த ப்ரெஸ்ஸிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போல, கூட ஒரு தடவை ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது, கூட ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணனா சரியாயிரும்னு நினச்சி கூட ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணி பார்த்தானாலும் தண்ணி நிற்க மாட்டேங்குது. அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஐயா தண்ணி சரியாக நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டால், நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்கட்டார். என்ன பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாங்க, தண்ணி வேஸ்ட்டாலாம் போயிட்டுருக்கு, சரி நாமளாக முயற்சி பண்ணுவோம், பொறுப்போடு செய்வோம்னு சொல்லி கூட ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணாலும் தண்ணி நிற்கிற மாதிரி தெரில. சரி, அப்போ என்ன செய்கிறது, அவரே நாமளும் பின்பற்றுவோம்னு சொல்லி நம்ம தூரம் நாண்டவுடனே தண்ணி தானாகவே நின்றுட்டு. இப்போ அது என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், கூட ரெண்டு வினாடி தண்ணி வர்ற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டிய, ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு கை கழுவிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் நிறுத்த வேண்டிய வேலை உங்களுக்கு கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், நம்ம பொறுப்பு எடுத்துடுறோம், நிறுத்துறதுக்குன்னிட்டு ஒரு பொறுப்பு எடுத்துடுறோம். நீங்கள் நிறுத்தணும்னு எடுத்த பொறுப்பு தான் வந்து தண்ணியை பழையபடி ஃப்ளோ பண்ண வச்சுருது. இப்போ இதே வேலையை தான் நம்முடைய உணர்ச்சிகள் சம்மந்தமாக நாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ புத்தர் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு அப்படி உட்கார்ந்த நிலையில் என்னென்னு சொன்னால், அந்த ஃப்ளோ அப்படியே நேச்சுரலாக வந்துடும், அவருடைய மனோ இயக்கம் அப்படியே போயிடும், தானாக ஏற்படுது. அவர் வந்து எந்த முயற்சியும் பண்ணி, எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தார், பண்ணும் பொழுது எந்த முயற்சிக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்கள் கிடைக்கும், அது கொஞ்சம் நேரம் நிற்கும் பிறகு போயிடும். இப்போ இது என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாமே நேச்சுரல் ஃப்ளோவில் இருக்குது, எல்லா உணர்ச்சிகளும் வருது போகுது அப்படியே போயிட்டே இருக்குது. ஏன்னா இவர் சம்மந்தப்பட்ட அளவில் எந்த முயற்சியும் பண்ணலை, எந்த முயற்சியும் பண்ணாமல் அப்படியே இருக்கும் பொழுது நம்முடைய உணர்ச்சிகள் தானாக வந்து தானாகவே போயிடும். எல்லா ஞானிகளுமே வந்து இதே ஒரு விஷயத்தை தான் எல்லா அவங்களுடைய வாழ்க்கையில் தரிசிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு வகையில் அவங்க டெர்மினாலஜியில் வந்து நிறைய விஷயங்கள் எப்படி இல்லாமல் குழப்பமாயிரு. இப்போ ரமண மகரிஷி எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், அவர் 16 வயசில் ஞானம் அடைகிறார். திடீர்னு சொல்லி அவருக்கு ஒரு மரண பயம் ஏற்படும். அப்போ 16 வயசு சின்ன பையன்தான். அப்போ இவர் இப்போ நமக்கு யாருக்காவது மரண பயம் ஏற்பட்டால் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், மரண பயத்துலேருந்து விடுபடுறதுக்கு என்ன உண்டோ அதுதான் பண்ணுவோம். இப்போ அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், மரண பயம் ஏற்பட்ட உடனே சரி இது என்ன தான் ஆகுது பார்ப்போம்னு சொல்லி அதை அப்படியே ரிசீவ் பண்ணும் பொழுது அந்த பயங்கிற உணர்ச்சி தானாகவே பாஸ் ஆகி போயிடும்.
ஏன்னா உணர்ச்சிகள்ங்கிறது வந்து எல்லா நிற்கு எந்த உணர்ச்சியுமே நிற்காது, அது அதுவாக பாஸ் ஆகி போயிடும். நாம் என்னதோ அது வந்து பெர்மனண்ட்டாக நிற்குங்கிற மாதிரி, நாம் அதை அப்புறப்படுத்தினா தான் போகுங்கிற மாதிரி நினச்சி நாம் தேவையில்லாமல் அதை எடுத்து கையில் எடுத்து வச்சிடறோம். அப்போ நம்ம கையில் எடுக்கிறதுனால தான் அது ரினியூவல் ஆயிடுது. நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் அது அப்படியே போயிடுது. இப்போ நம்மளுடைய மனசுங்கிறது வந்து விடுதலை, முக்தி, மோட்சங்கிறதெல்லாம் நம்முடைய மன உணர்ச்சிகள் வந்து இந்த ஃப்ரீ ஃப்ளோவில் போகிறதுக்கு பேர் தான் முக்தி மோட்சன் எல்லாம் சொல்கிறது. இப்போ நம்முடைய மனதினுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். அது எந்த உணர்ச்சிகளையும் பெர்மனண்ட்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதே இல்லை. அது எல்லா உணர்ச்சிகளும் அங்கே வந்து ஒரு பிரவாகமாக தான் போயிட்டுருக்கு. இதுதான் நம்முடைய மனதினுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே அதுதான். அந்த லிபரேஷன் தான் நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே அதுதான். நம்முடைய மனதினுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே அதுதான். இப்போ நம்ம மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் முக்தி அடைகிறதுன்னு சொல்லி சொன்னால், முக்தி நம்முடைய லட்சியங்கிறது கிடையாது, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையே அதுதான். நம்முடைய மனதினுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதில் தான் இருக்குது. நாம் என்ன பண்ணிடுறோம், அங்கே எதையோ செய்யணும்னு நினைக்கிறனால அந்த லிபரேஷனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வேலையை விடுறது தான் நம்ம என்னதை கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிக்கிறது. நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிக்கிறது. நம்ம அறிவை பொறுத்த அளவில் நம்ம உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுக்கு நமக்கு வேலையே கிடையாது. இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே இந்த சரணாகதின்னு சொல்லி எல்லாம் இறைவன் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி எல்லா பொறுப்பும் இறைவன் கையில் ஒப்பிட வச்சிருக்கிறது. நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாத்தையும் இயங்குறது எல்லாத்தையும் அவன் பொறுப்பில் விடுறதுன்னு சொன்னால் நாம் எந்த பொறுப்பையுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உண்மையான சரணாகதின்னு சொல்லி சொன்னால் மனோரீதியான விஷயம், அது புறத்தில் உள்ள சரணாகதிங்கிறது இல்லை. நம்ம முன்னால் வந்து சாப்பாடை வந்து இலையில் சாப்பாடு வச்சுருக்கிறான்னு சொன்னால் இறைவனே சாப்பாடை வாடகையில் ஊட்டி விடுவான்னு எல்லாம் ஊட்டி விட முடியாது, நாம தான் சாப்பிடணும். ஆனால் மனசை பொறுத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு அங்கே வேலையே கிடையாது. சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற மாதிரி கூட எந்த வேலையுமே அங்கே கிடையாது. எல்லாமே அது தானாக தான் நடக்கணும். அங்கே எந்த வேலையுமே கிடையாது. அது வரும், தானாகவே போயிடும். எல்லா உணர்ச்சிகளும் தானாக வந்து தானாக போகிறது தான் நம்முடைய மனதினுடைய இயற்கையான சொரூபமே அதுதான். அப்போ மனதினுடைய இயற்கையான சொரூபமே அந்த முக்தி நிலைதான். நம்ம மனதினுடைய இயற்கையான சொரூபமே அந்த விடுதலையினுடைய நிலைதான். இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், தேவையில்லாமல் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துடுறோம். அப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு இடம் இருக்குது. நம்ம எத்தனையோ நம்ம அறிவுக்கு வேலை இருக்குது. எங்கெங்க நல்லாமோ செய்யணுமோ அத்தனை வேலைகளுக்கு நம்ம அறிவை பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரே ஒரு பகுதியில் மட்டும் நமக்கு வேலையே கிடையாது. நம்ம உணர்ச்சிகளை சரி பண்ணுற வேலை மட்டும் அறிவு கிடையாது. இந்த உணர்ச்சிகளை மட்டும் தலையிடாமல் நம்ம அறிவு ஒதுங்கிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அதுதான் வந்து நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இப்போ சரணாகதிங்கிறது நம்ம நம்பிக்கை அடிப்படையில் எல்லா பொறுப்பையும் இறைவங்களை ஒப்படைக்கிறது மூலமாக ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நம்ம அந்த ப்ராப்ளத்தை அணுகிறத வந்து சரணாகதின்னு சொல்கிறோம். நம்ம அறிவுபூர்வமாக நமக்கு நம்முடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் இதை நம்ம வந்து ஞானம்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய உணர்ச்சிகளை ஒன்றுமே பண்ண வேண்டியதில்ல. அது அது போக்கில் வந்து அது போக்கில் போகுது, நமக்கு வேலையே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான். இப்போ அந்த காலத்தில் எல்லாருமே சும்மா இரு சொல்லறேன்னிட்டு சொல்கிறதுக்கு என் நோக்கம் என்னன்னு சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னா நம்ம சும்மா தான் இருக்கணும். நம்ம அகத்தை பொறுத்தில் நம்ம சும்மா இருக்கிறது தான் நமக்கு செய்ய வேண்டிய ஒன்று. நமக்கு வேலை எங்கே இருக்குன்னு சொன்னால், நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம செய்ய வேண்டியது. நம்ம அறிவுக்கு எங்கே வேலை இருக்குன்னு சொன்னால், அறிவுக்கு ஸ்கோப் இருக்க இடத்துல தான் அறிவை வேலை செய்ய முடியும். ஸ்கோப் இல்லாத இடத்துல அறிவுக்கு வேலையே கிடையாது. நம்ம அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்முடைய ஞானம் அஞ்ஞானங்கிறதெல்லாம் இங்கே தான் அடங்கிடுது. நமக்கு வேலை இல்லாத இடத்த வேலையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது அஞ்ஞானம்னு சொல்கிறோம். வேலை இல்லாத இடத்துல வேலையை எடுக்காமல் இருந்தோம்னா அதுதான் ஞானம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம அறிவை வந்து எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடும். நம்ம அறிவை நம்மளை நோக்கி பயன்படுத்தக்கூடிய அறிவை வந்து நீங்கள் செயல்களுக்கு பயன்படுத்துங்க. நம்ம உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுக்கு அறிவை பயன்படுத்தணும்னு சொன்னால் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த அறிவை வந்து நான் அந்த உணர்ச்சிகளை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய மேட்டராக நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இதை தான் வந்து என்னென்னு சொன்னால், ஞானிகள் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை சொல்லி கொடுக்குறதுல வந்து எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய லாங்குவேஜ் என்னெல்லாமோ இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லி சொன்னால் எதையோ வகையில் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக அவங்க சுற்றி வளைச்சி எங்கெங்கெல்லாமோ வராங்க. உண்மையில் இந்த மேட்டருங்கிறது ஒரு சர்வசாதாரணமான மேட்டர். ஒரு 14 வயசு நிறைஞ்ச ஒரு குழந்தைய, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு பள்ளிக்கூட சிறுவனால் கூட அதை புரிஞ்சிக்கிட முடியும். மேட்டருங்கிறது அவ்வளோ சின்ன மேட்டர் தான்.
ஆனால் அவங்களுக்கு அது தேவைப்படாது, அதனால் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டுறதுக்கு அக்கறைப்படுறதில்ல. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து பிரச்சனைக்குள்ளவங்களாக இருக்கிறதுனால இதை வந்து புரிஞ்சுக்கிறதுல கஷ்டமே கிடையாது. நம்முடைய உணர்ச்சிகளை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கிறதுக்கு அவசியமே இல்லை, அதுவாகவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடுதுங்கும் பொழுது நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், அப்போ அந்த மனசு வந்து அதுவாக இயங்குது. அது வரைக்கும் என்ன சொன்னால், அந்த மனசை இயக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணோம். இப்போ அந்த மனசு வந்து அதுவாகவே இயங்கும் பொழுது அதுதான் வந்து லிபரேட்டட் மைண்டாக இயங்குது. அதை நாம் வந்து நீ இப்படி தான் இயங்கணும், இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பண்ணும் பொழுது அந்த மைண்டே வந்து ஸ்ட்ரகிளிங் மைண்டாகவே மாறிடும். அப்போ அந்த ஸ்ட்ரகிளிங் மைண்டு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை, அந்த லிபரேட்டட் மைண்டு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சால்வேஷன். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஆன்மா, நம்முடைய நிஜஸ்வரூபம், ஆன்மஸ்வரூபம்னு சொல்லி சொன்னால் அது எப்பவும் அப்போ தான் இருக்குது, அதில் எங்கே ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த நிஜஸ்வரூபமான ஆன்மாவில் வந்து இந்த மாதிரி மனோரீதியான எக்ஸ்ப்ரெஷன் வரும்பொழுது தான், அந்த எக்ஸ்ப்ரெஷனில் தான் பிரச்சனை வருது. அந்த எக்ஸ்ப்ரெஷனும் என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னால், அதுவும் தன்னைத்தானே தானாகவே ரிலீஸ் பண்ணிக்கிடும். அங்கேயும் கூட நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. இப்போ இதை நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். இப்போ இதில் வந்து பிரச்சனைகள்னுட்டு சொல்லி சொன்னால், எல்லா விதமான உணர்ச்சிகளும் வராங்க, ஒரே எந்த உணர்ச்சியுமே வராமல் போயிடுமான்ட்டு இல்லை, எல்லாமே வரும். வந்ததுன்னா வந்த மனசுலேயே போயிடும், எல்லாமே ஃப்ளோயிங்கில் இருக்குது. ஃப்ளோயிங்கில் இருந்துன்னு சொன்னாலே அதுக்கு அழுத்தம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், ஒரு வண்டி ஓடிட்டுருக்கு, ஒரு வண்டி வேகமாக ஓடிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால், அது வந்து நீங்கள் இந்த டாப் கியர்லேயே கூட வண்டியை நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கலாம். அது ஸ்லோ டவுன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், வண்டியினுடைய வேகம் குறைஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் டாப் கியரில் வண்டியில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் வண்டி ஸ்ட்ரக்கப் ஆகி நின்றோம். அப்போ லோட் கியர் தேவைப்படும், நீங்கள் ஃபஸ்ட்டு கியருக்கு வரணும். வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே அங்கே வெயிட் ஃபார்ம் ஆகிட்டுன்னு அர்த்தம், அந்த வண்டிக்கு ஃபைட் ஃபார்ம் ஆகிட்டு. அப்போ வெயிட் ஃபார்ம் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு கியருக்கு வரணும். இது அது வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் இருந்துன்னு சொன்னால் எல்லாமே வெயிட்டை இழந்துருது. இப்போ நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாமே எந்த உணர்ச்சியாக இருந்தாலுமே அது ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கும் பொழுது, ஒரு தடங்கலற்று அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு பலமே இல்லாமல் போயிடும். அந்த ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நமக்கு வந்து இன்னும் இந்த டேபிள் இருக்குது, இப்போ இந்த டேபிளுடைய வெயிட் வந்து ஒரு 20 கிலோ இருக்குது. இப்போ இந்த 20 கிலோ டேபிளை நீங்கள் நகர்த்தணும்னு சொன்னால், 20 கிலோவுக்கு அதிகமான வெயிட்டை உபயோகிச்சா தான் இந்த டேபிளை நகர்த்த முடியும். சப்போஸ் இப்போ இந்த டேபிளுக்கு வந்து வீல் பொருத்திடுறோன்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் 20 கிலோ வெயிட்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் லேசாக விரல வச்சு தள்ளினா கூட அப்படியே ஒரு ரோல் ஆகி போயிடும். இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லிச்சுன்னா, நம்முடைய உணர்வுகளாக வந்து வெயிட்லெஸ்ஸாக ஆயிட்டுன்னு சொன்னால் அந்த ஃப்ளோயிங்கில் வரும் பொழுது வெயிட்லெஸ்ஸாக போயிடுது. அது எந்த அழுத்தமுமே கொடுக்கறதில்ல, அது ஃப்ரீ ஃப்ளோவில் போயிடுது. அது வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறதில்லை, எல்லாமே ஈஸி கோயிங்காக போயிடுது. எல்லா உணர்வுகளும் வரும், அது நமக்கு வழிகாட்டுறதுக்கு வரும். நம்ம உணர்ச்சிகள் நம்முடைய இதுகளெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் செயலுக்கு கூட நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த உணர்ச்சிகளை சரி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது, தேவைப்பட்டால் அந்த உணர்ச்சிகளை பயன்படுத்தி செயலுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்குறோம், வீட்டுக்குள்ளே ஒரு பைத்தியக்காரன் நுழைஞ்சிடுறோம். இப்போ அவனை பார்த்த உடனே நம்மளை அறியாமல் அவன் மேலே ஒரு கோபம் வருது. இப்போ கோபம் வந்தோன்னு சொன்னால் என்ன வந்ததுன்னா என்ன பண்ணுவான்னு சொன்னால், அந்த கோபத்தை பயன்படுத்தி அவனை வெளியேற்றிடுவான். சரி, கோபம் வரல, கோபத்துக்கு வர அவனை பார்த்தா பயம் வருது. இப்போ பயம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அவனை நம்மளால் டீல் பண்ண முடியாது, அதுக்காக சும்மாவும் இருக்க முடியாது, நம்ம பயப்படுறோம். இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய உதவியெல்லாம் கூடுறோம். இப்படி ஒருத்தன் உள்ளே வந்துட்டான், கொஞ்சம் காப்பாற்றுங்க வாங்கன்னு உடனே அவங்கெல்லாம் ஓடி வந்து அவனை வெளியேற்றி விட்டுறாங்க. இப்போ இதே மாதிரி என்ன சொன்னால், நம்முடைய உணர்ச்சிகளை வந்து நம்முடைய செயலுக்கு உதவியாக பயன்படுத்திக்கிடலாம். ஆனால் அந்த உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது, அது வந்து அதுவாகவே போயிடும், நம்ம அதை சீர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து அந்த உணர்ச்சிகளை வந்து நம்ம அப்படி கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்காமல் அதை அதுபோக்கில் சுதந்திரமாக விடுறது தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த எல்லா உணர்ச்சிகளுமே லிபரேட்டடாக போயிடும். நம்ம டோட்டல் மைண்டே வந்து லிபரேட்டட் மைண்டாக போயிடும். நம்முடைய மனசே வந்து முக்தி நிலையிலே செயல்படக்கூடிய மனசாகிடுது, ஒரு விடுதலையுற்ற மனசாக மாறிடுது. நாம் நம்மளை நாமளே சரி பண்ணணும், நம்முடைய உணர்ச்சிகளெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கணுங்கிற வரைக்கும் தான் இந்த போராட்டங்கிற மாதிரியே இருக்குது. அந்த போராட்டத்தை நம்ம சரி பண்ணணும்னு முயற்சி பண்ண பண்ண அந்த போராட்டம் அதிகமாகிட்டு தான் இருக்கும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே விடுதலைக்கு போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன
பிரேக் மாதிரி எடுத்துக்கிடுறோம். இந்த பிரேக்குக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு இதில் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வேணும்னு சொல்லி சொன்னால் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் ஏதாவது நீங்கள் எழுதி கொடுங்க. இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம வந்து நிறையா நூல்கள், இப்போ நம்ம இது வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி சொன்னால் நம்ம நிறையா நூல்கள் நம்ம எழுதியிருக்கிறோம். அது ஒரு செட்டு வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில இதுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு டோட்டல் ஐடியா கிடச்சிருந்தா அது உங்கள் சப்ஜெக்ட்